ராயல் ரொமான்டிக். இப்போ பாப்பா ரீசெண்டாக எனக்கு பிறந்திருக்கு, ஒரு 1 மந்த் ஆகுது, 1 மந்த் கிட்ட ஆகுது. எனக்கு வந்து பேர் வைக்கிறதுக்கு முதல் சில ஜோசியம் ஜாதகம் பார்க்குறவங்களுக்குலாம் போகும்போது அவங்க சில நேம்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணி எனக்கு ரெஃபர் பண்ணி கொடுத்தாங்க. அதுபடி நானும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அந்த பேரை, சரி அந்த சீரியலில் வைப்போம்ட்டு. ஆனால் திடீர்னு வந்து என்னென்னா, 2-3 நாளாகவே எனக்கு வந்து என்ன ஃபைனலைஸ் பண்ண நேரம் வரவுமே எனக்கு 2-3 நாளாக என்னென்னா, இந்த பேர் ஓகே தானா, திடீர்னு நியூமராலஜி பார்ப்போம், பார்க்க வேணாம் தான் முதல் இருந்தேன் நான். எனக்கு நியூமராலஜியில் இது இல்லை, பட் எதுவும் பார்க்க வேணாம் இப்போதைக்கு, நம்ம போகிற பேர் போவோம், ஏன்னா சாமி பேர் வச்சுருக்கோம், அப்படியே போகிற மாதிரியே போகும்னு சொல்லி அந்த ஒரு மென்டாலிட்டியில் தான் இருந்துகிட்டு இருந்தேன். பட் 2 நாளாக வந்து எனக்கு என்னென்னா கொஞ்சம் பீக் ஆச்சு, ஒருவேளை நம்ம லைஃப் லாங் இந்த பேரை வைக்க போகிறோம். ஸோ அதை வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டோ யார் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு மன திருப்தி அடைஞ்சிருந்தான்னு சொல்லி என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது. நேற்று யதார்த்தமாக தெப்பகுளம் வாக்கிங் போகும்போது இந்த சைடு வரும்போது பார்த்தேன், என் கணித ஜோதிடம் போட்டு, சரி உடனே நான் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். நெட்டில் போய் சர்ச் எனக்கு ஃபீட்பேக்ஸ் வந்து என்னென்னா எக்கச்சக்கமான ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சு. அந்த ஆன்லைனில் பார்க்கும்போது போட்டிருந்த எல்லாமே பாசிட்டிவ் மெசேஜாக இருந்துச்சு. அதனால் சரி ரைட் ஓகே போய் பார்க்கலாம்னு சொல்லி ஆஃப்டர் நான் அனுப்பிச்சிருக்கும் போது இந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ்லாம் விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சு எனக்கு சரி ரைட் ஓகே எல்லாரும் போல் அவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினச்சி உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்த பிறகு பார்த்தா சார் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டீட்டெயில் என்டையர்லி வேறு மாதிரி இருந்துச்சு. அதை எப்படி சொல்கிறதுனா, A to Z அவர் ஒரு சில 4-5 கிராஃப்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி யாரும் சொல்லுவாங்களான்றது வந்து எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு சாரோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே, டீட்டெயில் எல்லாமே. ஆக்சுவலாக நான் ஒன்று நினச்சி வந்தேன், பட் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் சார் அப்படியே டைமென்ஷனை மாற்றிட்டாரு. மாற்றிட்டு இப்போ ஒரு 4-5 நேம்ஸோட நல்ல ஒரு டாப் நாச்சான நேம்ஸோட சில டெக்னிக்ஸ்லாம் அவர் சார் சொல்லி கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி தான் வைக்கணும் இந்த மாதிரிச்சு அவர் வச்சு எனக்கு ஒரு ரெஃபர் பண்ண 5 நேமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ இப்போ என்னோடய வேலைன்னா இந்த 5 நேமும் நான் செலக்ட் பண்ணி அதில் ஏதாவது ஒரு நேம் வச்சு பீக்கில் கொண்டு வரணும். அதான் இப்போ வரும்போது எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் வந்தேன், பட் இப்போ போகும்போது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட போகிறேன். ஓஹோ இப்படி தான் இருக்கணும் போல் நேம் வைக்கணும், ஏன்னா ஏறையாக வச்ச நேம் அந்த காலத்தில் வந்து நேம்ஸுக்கு இப்படி தான் வைக்கணுன்றது தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே நல்ல நேம்ஸாக இது பண்ணியிருக்கலாம். பட் அது தெரியாமல் வந்துருச்சு. ஏதோ பை காட் கிரேஸ் இன்னைக்கு எனக்கு மண்டையில் பிஞ்சானனால எனக்கு நான் ஒரு ஐடியாஷனாக இங்கே வந்து பார்த்தேன். இங்கே வந்து பார்த்தோன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நான் இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக வெளியே போக போகிறேன். இப்போ